ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேட் சர்க்ரபரோட சாட் பண்ணுற ஸ்டோரி தான். ஸோ அந்த வீடியோ நல்லா பாருங்கள். அதாவது இந்த வீடியோட டாபிக் என்னென்னா, நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட் சப்ஸ்கிரைபர் தான், என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறீங்களே. ஸோ என்னால் யூடியூப்பில் சில டவுட்ஸ் எனக்கு கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனால் நான் இன்ஸ்டாகிராம் வந்து சாட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நான் அவங்களோட சாட் பண்ணும்போது அவங்களோட நான் உரையாடின சில சாட்டிங் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக இந்த சாட்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ இவங்களுக்கும் எனக்கும் என்ன கன்வர்சேஷன் நடந்தது, இது ரெண்டு பார்ட்டாக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்ட் ஒன் வீடியோ. ஸோ பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயம். ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க பார்த்தான் கேட் சப்ஸ்கிரைபர் சாட். ஸோ அது புது கண்டென்ட் உங்களுக்கே தெரியும். அதான் நம்ம கேட் சப்ஸ்கிரைபருக்காக நம்மளாம் இன்ஸ்டாகிராமில் சாட் பண்ணியிருப்பாங்களா ப்ராப்ளம்ட்டு, அதே ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் தான். அவங்க ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ணணும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க நேம் பார்த்தீங்கன்னா மினி. ஸோ மற்ற டீட்டெயில்ஸை நான் மறைச்சிட்டு பிளர் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களோட தனிப்பட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கப்படும். ஸோ இவங்க பேர் மினி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்காக வந்துட்டாங்க நான் பேசி காட்டுறேன். நவம்பர் 20 ஈவினிங் 4 மணிக்கு சாட் பண்ணியிருக்காங்க. ஹை ப்ரோ, நாங்கள் கேட்டுக்கு நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் போடுறத பார்த்தேன். என்னோடய கேட் ஒரு 3 டேஸாக சிக்காக இருக்குது. நான் நோட்டீஸ் பண்ணது வெனஸ்டே நைட் தான், பிகாஸ் அவன் மட்டும் ஃபுட்டு சாப்பிடாமல் தனியாக வந்து இருந்தான். தென் எஸ்டே மார்னிங் சாப்பிட்ட ரைஸ்லாம் ஃபுல்லாக வாமிட்டாக இருந்துச்சு. தென் தேர்ஸ்டே அன்னைக்கு எதுவும் சாப்பிடல, தனியாகவே இருந்த ஆக்டிவாக இல்லை. ஸோ பிக்சர் தெரியுதா, அன்னைக்கு அவன் மவுத்தில் நோஸில் மாதிரி ஃப்ளூட் மாதிரி வந்துடுச்சு. ப்ரீத்திங் அப்போ ரொம்ப சவுண்டாக இருந்து அண்ட் ஃப்ளூட் ரொம்ப ஸ்மெல் அடிச்சிச்சு. தேர்ஸ்டே நைட் எல்லோஷ் வாமிட் பண்ணியிருந்து தென் அரோன் வாம்ஸ் அவன் அனோனன்ஸ் இருந்தாலும் அப்போ நோட் பண்ணல. தென் மார்னிங் கவர்மெண்ட் வெட்டினரி கூட்டிகிட்டு போனோம். அங்கே பேசிக் மெடிசின் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, டிவார்மிங் கொடுத்தாங்க அண்டு பிளட் டெஸ்ட்டுக்கு சாம்பிளுக்கு எடுத்தாங்க. ஸோ நானே ரிப்ளை பண்ணியிருக்கேன், மேம் நீங்கள் ப்ரைவேட் கொண்டு போங்க, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு மேம், டேஞ்சர், உங்கள் கேட் ரொம்ப டேஞ்சரெலாம் இருக்குது, கவர்மெண்ட்டில் பேசிக் மெடிசன் தான் தருவாங்க, ரொம்ப முடியலன்னா ட்ரிப்ஸ் ஏற்றணும், ப்ளீஸ் ப்ரைவேட்க்கு கொண்டு போங்க, ஃபஸ்ட்டு தாங்க ஆகும், 1K தான் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், 1K 1000 ஆகணும்னு சொல்லியிருக்கேன். யுவர் ஃப்ரம் கேட்டேஜ் மேல் ஆர் ஃபீமேல், 3 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஃபீமேல் கேட்னு சொல்கிறாங்க. மை காஷ், ஃபுட் பாய்சன் தான் மேம். ஆமாம் சார், ப்ளீஸ் குட்டியே தாங்காது, நேற்றும் போனோம், ப்ரைவேட் கூட்டிகிட்டு போங்க, கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் 8 ஹவர்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்கள் சென்னையானு கேட்டேன். ஆமாம் சார், பிளட் டெஸ்ட் நார்மல்னு சொன்னாங்க. நான் கேட் எப்படி இருக்குது, ஃபுட் பாய்சன் மேம் அப்படின்னு நான் திரும்பி சொன்னேன். பட் கேட் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க, வைரஸ் ஃபீவர்லாம் இல்லை. ஊப்ஸ், பட் டிவார்மிங் கொடுத்தாலும் நிறையா வார்ம்ஸ் வந்துச்சு. ஐ நோ, பிலீவ் மீ, இதுக்கு கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் பழைக்கும். ஆமாம், நோ ஃபீவர்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஃபுட் என்ன தந்தீங்க உண்மையை சொல்லுங்கள். ஃபிஷ் மிக்சர் வித் ரைஸ், ஃபிஷ் ரா ஃபிஷ்ஷாக நோ குக்கடு, 4 மந்த்குள்ளே வரை இருக்கிற கேட்டுக்கு மில்க் தான் தரணும், நீங்கள் ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார்னு சொல்லி எல்லோ கலர் அது ஃபுட் பாய்சன் எடுத்து வாமிட் காட்டுறாங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், இது 100% ஃபுட் பாய்சன் தான். பட் சார், கோச்சன்றது இருக்கும், அதாவது சளி பிடிச்சா அதில் சளி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபுட் பாய்சன் எப்படி விட்டு செத்துடும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஃபுட் கொடுக்கலாம், ரீஸ்டிச்சிங் பண்ணுற, ப்ளீஸ் டேக் இட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். நான் அவங்கக்கிட்ட சொன்னது ஹாஸ்பிட்டல் கூட்டிருப்பாங்க தான், அதுவும் ப்ரைவேட். இது எனி திங் தட் ஸ்டக் இன் இயர் த்ரோ அப்படின்னு கேட்க, அப்படின்னா அவங்க தொண்டையில் தான் மாட்டிக்க மாட்டேன். அது என்ன விஷயம்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நிறையா வச்சு இதை கேர் பண்ணுறாங்களா. ஸோ அதில் அவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு தடவை ஒருத்தர் இறந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே ரெண்டு பேர் இறக்குறது, 3 பேர் கண்டினியூஸாக பார்க்க பார்க்க நமக்கே சலிச்சிடும். ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ நம்ம ரொம்ப மட்டமாக பண்ணுவோம், அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் இதில் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் எங்களுக்கு பண்ணியிருக்காங்களே. நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க, எதை தவிர வேணும் டைஜஸ்ட் ஆகாது, நோ மேபி, ஃபுட் பாய்சன், ஓகே மேம், டேக் இட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டலில் போங்க சொல்லிட்டேன். பட் கரண்ட்லியாக அவளுக்கு குளுக்கோஸ் தரேன், தென் லிக்யூட் தான் தரேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து அம்ஜக்கரையில் இருக்காங்களா திரும்ப. பட் மில்க் மட்டும் கொடுத்தா அவளுக்கு டிவாகர் மாதிரி வந்துடுது சார். நிறைய பேர்
மில்க் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. டாக்டர் 3 டேஸில் எதுவும் சொல்ல முடியாது. ப்ரோலாங்கு பீரியட்ஸ் எதிர்த்தா சொல்ல முடியும்னு சொன்னாங்க. பீரியடியர் போகிற பீரியர் தான் பார்த்து சொல்ல முடியுமா? ஸோ நேற்று 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ட்ரிப்ஸ் கொஞ்சம் எடுத்தாங்க. நானும் கேட்டுக்கு வேக்சின் போடுற சார். ஸோ பூனைக்குட்டிக்கு தடுப்பூசி போடலையா? அவங்க ப்ரைவேட்டில் சொன்னால் அப்செட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளமில் முன்னாடியே அவர் சாப்பிட்ட ரைஸ் அப்படியே அன்டைஜஸ்ட் வாமிட் பண்ணிட்டா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்டூடெண்ட் தான் பார்ப்பாங்க, பட் அவங்க எதுவும் கிளியராக சொல்லலை. ஸோ பாருங்கள், ஃபுட் பாய்சன். இது ஆஃப்டர் டிவார்மிங், நிறையா வார்ம்ஸ் இருந்துச்சு. அதாவது போனால் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த எலி பூச்சி தண்ணிச்சுன்னா இந்த ரவுண்ட் வார்ம் டேப் வார்ம்லாம் வரும், அது கூட இருக்கலாம். இதுக்கு குட் வேறு வழி இல்லை இதை தவிரன்னு சொன்னேன். மேம் அங்கே கிட்டன் ரொம்ப டேஞ்சர் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் அமிச்சேன். இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் கிட்டன் கூட்டிகிட்டு போங்க. நல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிக்சரில் பார்க்க நீங்கள் பங்க காண்டாக்ட் நம்பர், பட் அந்த காண்டாக்ட் நம்பர் மாற்றியாச்சுன்னு சொல்கிறாங்க. ஷாலினி மேம். ஸோ இவங்க தான் நம்ம கேட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், படிக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பேன், படியை காப்பாற்றினேன் இந்த மேம் தான். சாரி ப்ரோ, வை ஆப்டன் கேட்டேன். கிட்டனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்து ஈவினிங் அவர் செத்துட்டான். நான் சொல்லலை, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. எஸ் ஐ நோ ஆல்ரெடி, அதனால தான் நான் எஸ்டர்டேவே சொன்னேன். நீங்கள் மார்னிங் போயிருந்தால் கூட சேவ் பண்ணியிருக்கலான்ட்டு. ஓகே, நான் எத்தனை கிட்டன் இருக்குன்னு கேட்டேன். சீரியஸாக அவன் நார்மலாக இருக்கிறன்னு சொன்னால்தான் நான் விட்டுட்டேன். உங்ககிட்ட சஜஷன் கேட்கலண்ணா, எனக்கு தெரிஞ்ச இருக்காது ப்ரோ. டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ நான் சொன்னேன், பட் இவங்க லைட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணதில் குட்டியாக இருந்துச்சு, பட் ஓகே. 2 kitten 2 adults cat, பட் நான் என்ன சொன்னால் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நார்மலாக பார்த்துட்டு விட்டுடுவாங்க, நார்மல் மெடிசன் தருவாங்க. ஓகே, லிவ் இட் ஃபீல் பண்ணுங்க, பண்ணாதீங்க, அழுதாங்க. அவ்வளோதான் நான் கொஞ்சம் ஆறுதல் சொன்னான். ஆமாம், அழுதேன்னு சொன்னாங்க அவங்க. எத்தனை கிட்டன் இருக்குது மதர் கேட் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவங்க செத்து மதர் கேட் மாதிரி எதாவது சொன்னாங்க. விகாஸ் ரெயின் அப்போ அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுனேன், அதை அவ என்ன பண்ணுறது செத்துட்டான். நான் கிட்டன் மட்டும் மதர் கேட் மில்க் தரட்டும், 4 மந்த். ஓகே, அந்த மதர் கேட் இப்பயோ நீங்கள் காலேஜா ஸ்கூலான்னு கேட்டேன். எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியும். கிட்டனை விட்டுடுச்சு ப்ரோ, கிட்டனை விட்டுடுச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அவங்க காலேஜா? ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் நமக்கு வேணாம். எல்லாம் மதர் கேட் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ, அதாவது எல்லாம் மதர் கேட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நான் கேட்டேன். ஆமாம் ப்ரோன்னு சொன்னாங்க. திரும்பவுமான்னு கேட்டேன்னா, எனது செகண்ட் அட்டம் குட்டி போட்டிருக்கேன் அந்த பொண்ணை. அந்த மதர் கேட்டை நாங்கள் வீட்டில் வளர்க்கலை, அதோட கிட்டன்ஸ் மட்டும் தான் வளர்க்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மதர் கேட்டுக்கு ஃபுட் மட்டும் வைப்பேன், மற்றபடி ஹோமில் அலோவ் பண்ண மாட்டேன். எனக்கு பயமாக இருக்குது எங்கள் மற்ற கேட்ஸ் ஏதாச்சும் ஆகிடுமோன்ட்டு அப்படின்னு கேட்டாங்க. பிறகு நான் நிறையா கொஞ்சம் பேசினேன். நான் இருக்கேன் மேடம், யூ டோன்ட் வெரி, நீங்கள் படிங்க. கேட்டுக்கு ஏதாச்சும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் சொன்னேன் ஆறுதலாக. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோன்னு சொன்னாங்க அண்ணாண்ணான்ட்டு. அண்ட் ப்ரோ, கேட்டுக்கு பிளட்டில் பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் என் ஃபுட் ஐடியாஸ், பிகாஸ் நான் போனேன் அப்போ அளவுக்கு சுத்தமாக பிளட் இல்லைன்னு சொன்னாங்க. அங்கே பூனை இறந்துச்சு இல்லை, அதுக்கு வந்து சுத்தமாக பிளட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணா. நான் என்ன ரிப்ளை பண்ணேன்? நீங்கள் எதுவும் பண்ணணும்னா சொன்னோம், புரியலன்னு சொன்னேன். பிகாஸ் ஃபுட் பாய்சன் ஆன கேட் எதுவுமே சாப்பிட்றேன்னா அப்படி தான் ஆகும்னு நான் சொன்னேன். ஓச்சு ஓகே ப்ரோ, மை படி பாடியிலையும் இப்படி தான் பிளட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொன்னாங்க. திரும்ப படியோட வீடியோ நான் அனுப்பிச்சேன். ஆமாம், வெட்டினரி கூட நிறையா கேட் ஓனர் சேம் ப்ராப்ளம்லாம் வந்தாங்க. ஏன்னா மதர் கட் உங்களுக்கு தெரியாமல் குருவு அலி, அதாவது மதர் கட் அவங்களுக்கு தெரியாமல் குருவி அணிலாம் கிட்டனுக்கு தந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நான் கேட்டேன். எஸ் ப்ரோ, ஃபிசிக்கல் அசிஸ்டன்ட். அவ்வளோதான். ஒன்ஸ் அகெயின் ப்ரோ, இந்த மெசேஜ் எனக்கு புரியல ப்ரோ. எவ்ரி மதர் கேட் 6 மந்த் ஒன்ஸ் தான் பேபிஸ் பேர்ன் கொடுக்குமான்னு கேட்டாங்க. எஸ் தான் சொன்னேன். ஸோ நம்ம டாக்டரோட அட்ரஸ் வந்து ஃபஸ்ட் அமிச்சேன், அதை அமிச்சேன். இவங்க அட்ரஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. யார்கிட்டையும் கேட்டையும் கேட்ஸ் பற்றி தெரியாது. என்
ஏன் நேற்று வெட்டினரி ஸ்டூடெண்ட் கூகுளில் சர்ச் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரீட் கேட்டுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோனு என்கிட்ட சொன்னாங்க. மேம், நான் கைட் பண்ணுறது எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோ வச்சு தான் மேம் கரெக்டாக சொல்கிறேன். நோ மென்ஷன், இட்ஸ் மை டியூட்டி. நான் டவுட்டில் தான் ப்ரோ உங்களுக்கு மெசேஜே பண்ணேன். இந்த மாதிரி கிட்டன் என்கிட்ட இருந்துச்சு, பட் ஸ்ட்ரீட் டாக் அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க அவங்க. ஸோ அதுக்கத்தில் என்ன சொன்னேன்னா, எனக்கு யூடியூப் மூலம் நிறைய கேட் ரெஸ்கியூ அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டவுட்ஸுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ நானும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன், பிகாஸ் இட்ஸ் மை டியூட்டி அப்படின்னு போகிறதுக்குள்ள இட்ஸ் ஏ லைஃப்னு போட்டுட்டேன். ஆ, இட்ஸ் ஏ லைஃப். ஆமாம், கரெக்ட் தான். வெயிட், ஐ சென்ட் மை கேட் ஃபேமிலின்னு சொல்லி அங்கே அமிச்சாங்க. சிக்கு மினி அந்த ஒயிட் கேட் அப்படின்னு வந்துச்சு. திரும்ப நோ, ரெண்டும் 1 இயர் பிஃபோர் ஒயிட் செத்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மினி இறந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேட் மேலே ரொம்ப பாசம் உங்களுக்கு. ஓகே, ஒய் எல்லாம் கிட்டனுக்கும் சாகுது மேம். அப்போ க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். மினி டாக் அடிச்சிருச்சு. டிக்கு மட்டும் உயிரோடு இருக்கா? ஸோ பாருங்கள் ஓச், பட் இது யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சரி, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி 3 கேட்டை அவங்க வளர்த்துனாங்களா? அது தான், இது ஒரு கேட் தான் இன்றைக்கி செத்துருச்சு. இந்த தே 3 கிட்டன். ஸோ பாருங்கள், இந்த 3 அச்சாசி ஒரே மாதிரி இருக்குல்ல, இதில் 1 செத்துருச்சா பண்ண, இது 3 கிட்டனா. ட்ரிபிள் ட்வின்ஸ் நல்லா இருக்குல்ல, இதில் ஒரு கேட் தான் இன்றைக்கி செத்துருச்சு. 3 கிட்டன்ஸ் ப்ரோ. எஸ், தேர்ட் சிஸ்டர். நான் இன்றைக்கி சிக்கன்லாம் வாங்கி பாயில் பண்ணி வச்சேன், பட் அவங்க சாப்பிடல. அப்படியே ப்ரோ, நான் என்னவோ ஹைலோ இருக்கும்னு நினச்சேன். நம்ம செய்கிற சிக்கன் ப்ரோ. கேட் எப்போ 1 இயராக வளர்க்குறேன். பேரட் அண்ட் டாக்ஸ் வளர்த்திருக்கேன். பேரட் கொடுத்துட்டான், தென் டாக் 8 இயர். ஆ, பேரட்டை கொடுத்துட்டாங்களா? டாக் 8 வருஷமாக வளர்த்துட்டு சிறந்துருச்சா? டாக் ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ அப்புறம் வேறு டாக் வளர்த்தணும் ப்ரோ. அச்சோ, அப்படிலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நம்ம விட்டுறலாம். சரிமா, நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்தது அவங்க வேறு வாய்ஸ். சார், நம்ம இந்த சாட்டிங் பார்க்கலாம். ஆ ஓகே, உங்கள் சேனலை பார்த்து இதுவரைக்கும் உங்ககிட்ட சஜஷன் ஆர் டவுட் தென் ஐடியாஸ் போடுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க வீடியோவை. ஸோ ஓகே, இதுவும் வேணாம். ஆ, இது தான் நம்ம கரெக்டு. ஏன் ப்ரோ கிராஸ்லாம் சாப்பிட்டுச்சு? என்னோட தெரியல ப்ரோ கேட். ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி மார்னிங்கில் சாப்பிடல. திரும்பி கேட் வளர்த்துருக்காங்க. கிட்டனுக்கு மில்க் கிட்ட கொண்டு போன வெஹிக்கல் வாம்பிட் வேறு மாதிரி பண்ணுது. என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டாங்க. இதோ தெரியுதா உங்களோட பெரிய சட்டிங்க? அதை தான் ப்ரோ. 4 கேட் ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரோ. எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. ஃபுட் பை பப்பு டிங்கு அண்ட் டூ கிட்டன்ஸ் எல்லாம் டல்லாக இருக்குது. வாம்பிட்டில் வாம் வருது ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்புறம் கால் பண்ணாங்க அவங்க. நான் ரிப்ளை பண்ணல. ஸோ இப்போ வாய்ஸ் கேட்கலாம். வாய் வழியா ஃப்ளூயிட் மாதிரி வரும், அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி செத்து போச்சு இல்ல, அந்த பூனை எப்படி இறந்து போச்சு சொன்னேன். அது வச்சு அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பூனைக்கு வந்தாலே அதை அடுத்தடுத்து எல்லா பூனைக்குமே வருமா, ஸ்ப்ரெட் ஆகுமா, அதனாலதான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஆனால் இவனுக்கு வந்து நான் டக்குன்னு போனனால நீங்க முன்னாடியே தூக்கிட்டு வந்துட்டீங்க. அதனால அதுக்கு ப்ரிவென்ஷன் மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. சூப் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிக்கன் சூப்பு, அந்த கோல்டு எல்லாம் லங்ஸ்ல இருந்து கிளியர் ஆகிற மாதிரி சூப் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு 5 டேஸ் வந்து கொஞ்சம் ஹை பீக் லெவல் மாதிரி போயிட்டு திரும்பி அது அவனுக்கு நார்மல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பப்புக்கும் டிங்குக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு 2 கிட்டன்ஸ் இருந்துச்சுல, அதுக்குமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பப்பு டிங்கு மட்டும் தூக்கிட்டு போய் காமிச்சிட்டு நாளைக்கு கிட்டன்ஸையும் தூக்கிட்டு போவேன்.
ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்ட் டூலாம் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஃபுட்டு பாய்சன்னால எதுவும் அவங்க சொல்லலை, ஃபுட்டுனால வருதுன்னு சொல்லலை. அது நார்மலாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா, ஃபுட்டு இது சாப்பிட்றதுனால வருதுன்னு எதுவும் சொல்லலை. அந்த டைமில் நம்ம எது கொடுத்தாலும் அதுங்க எடுத்துக்காதுங்களாம். தென் அதுங்களுக்கு வார்ம்ஸ் இருந்திருக்கு, நீ டிவார்மிங் கொடுக்காம விட்டுருக்க அப்படின்னாங்க. அது உண்மைதான், ஏன்னா நான் ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு அதுங்களுக்கு கொடுக்காம கேப் விட்டுட்டேன், அதனாலேயும் இருக்கும் அப்படின்னாங்க. அந்த அந்த லங்ஸ் இது வந்தாலே வந்து அவங்களுக்கு சாப்பிட முடியாது அப்படின்னாங்க. டிங்குவும் பப்பு நேத்தே ஸ்லோ டவுன் ஆயிட்டான், டிங்கும் இன்னைக்கு ஸ்லோ டவுன் ஆயிட்டான். ஸோ இன்னைக்கு ஒட்டனே கூப்பிட்டு போனதுனால ஓகே அப்படின்னாங்க. பப்புக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு. நான் ஏன் உங்களுக்கு கால் பண்ணனா, நீங்கள் சொன்னீங்களே வெட்டினரி ஹாஸ்பிட்டல், ஸோ நம்ம அங்கே போய் காட்டலான்ட்டு தான் நான் கேட்டேன். பட் அந்த நம்பர் கரெக்டாக இல்லையா? ஸோ நாளைக்கு மார்னிங் அவங்களை அங்கே கூப்பிட்டு போகலாம் நான் நினச்சேன், பட் நான் இங்கேயே பார்த்துட்டேன். வேறு ஓகே ஓகேவாக தான் இருந்தது. தென் ப்ரைவேட்டு இல்லாமல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம், ஒரு கிட்டன் செத்துருச்சு அப்படின்னு. அவங்க வந்து நீங்கள் ஒரு செகண்ட் வார்ட் போயிருக்கீங்க, அதில் ஒரு நாளைக்கு எத்தனை டாக்ஸ் அனிமல்ஸ் வரும் தெரியுமா? ஸோ அது வந்து அவங்க கேர் பண்ணிக்காம ஒரு கேர்லெஸ்ஸாக சொல்லியிருப்பாங்க, நீங்களும் அதை கேட்டு விட்டுட்ருப்பீங்க. டெஸ்ட்டு நான் கூட நார்மல் வந்துச்சு, ஏன்னா ஒரு பார்த்தீங்களா. ஸோ பார்ட் டூ வீடியோவில் இவங்க வந்து வாய்ஸ் மெயிலும் எனக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க, அது எங்கள் பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த சேம் டைம் வந்து அந்த கேட்டுக்கான சில ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் கேட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் கேட்டை நல்லா பார்த்துக்கிறதுக்கு, முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு. ஸோ சி பேட் மை பார்ட் டூ வீடியோ, திஸ் இஸ் இவங்களோட சாட் பண்ணுறது தான். ஸோ என்னோட நீங்களும் சாட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வெரி. ஸோ சி பேட் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய். My name is what? My name is what? My name is what?